ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல ஃபைனல் மேட்ச் ஆனது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ரெண்டு அணியில எந்த அணி வின் பண்ணோம் அப்படின்னு வந்து ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 8 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணி 3வது முறையா ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களுக்கு நிறைய ரசிகர்களும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சினிமா பிரபலங்களும் அவங்களோட மகிழ்ச்சியை ட்விட்டர்ல பதிவிட்டுட்டு வராங்க. இனியில எல்லா பிரபலங்களையும் விட டைரக்டர் விக்னேஷ் சிவன் வந்து தோனியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோனி வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்தியாவோட பிரதமராக இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தோனியோட தலைமை பண்பு ரொம்ப மிக சிறப்பா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர், எந்த போட்டியில வந்து எந்த ஒரு இக்கட்டான நிலைமையில கூட அணியை வந்து ரொம்ப சிறப்பா வழி நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப ஈக்குவலா ரொம்ப சகஜமா பழகுறாங்க, அவங்க ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு விக்னேஷ் சிவன் வந்து தோனியை பாராட்டி தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து கிரிக்கெட்ல தோனி நிறைய சாதனைகள் பண்ணணும், எதிர்காலத்துல மிகச்சிறந்த விஷயங்களை பண்ணணும், அது விளையாட்டுல மட்டும் இல்ல நாட்டுக்காண்டியும் பண்ணணும் அப்படின்னு விக்னேஷ் சிவன் தன்னோட ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தோனி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.